இந்த ரேஷியோ என்ன அப்படினு பாத்தீனா 1:2 அப்படிங்கற ரேஷியோல தான் உங்களுக்கு கால் ஃபார் வரும். அப்படி பாத்தீங்க அப்படினா இப்போ நீங்க 200 क्वेश्चंस கேள்வி எழுதினீங்கனா 200 × 0.85 ஆல மல்டிப்ளை பண்ணா மொத்தம் 170 மார்க் வரும். அடுத்து இன்டர்வியூ கால். சோ இன்டர்வியூ வந்து பாத்தீனா மொத்தம் 30 மார்க் எழுதுவீங்க. சோ இதுதான் வந்து டோட்டல் 170 + 3, அதாவது ஏ பிளஸ் பி. ஏ வந்து ரிட்டன், பி வந்து இன்டர்வியூ. ஸோ இது ரெண்டையும் சம் பண்ணினா மொத்தம் 200 மதிப்பெண் வருது. ஸோ இப்போ இந்த 170க்கு நீங்கள் எல்லாம் எழுதிருக்கீங்க. இந்த 170க்கு தான் இப்போ வந்து கால் ஃபார் வரப்போகுது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 160 கொஷின்ஸ் ரைட்டாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160 × 0.85 136 மதிப்பெண் வரலாம். 170க்கு 136 மதிப்பெண் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கட்டாயம் கால் ஃபார் வரும். நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆன மாதிரி தான். ஸோ வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஸோ யார் யாரெல்லாம் 136 இல்லை 136 மார்க்குக்கு மேலே வாங்குறீங்களோ கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம், உங்களுக்கு கால் வரும், செலக்ட் ஆயிடுவீங்க. ஸோ அதுதான் இதோட பொருள். செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 150 க்வெஸ்சன்ஸ்க்கு யார் ஹைட் எழுதுறீங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்ற கேட்டகரியில் வரலாம். 150 க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் ரைட்டான ஆன்சர் எழுதிங்கன்னா நீங்கள் 128 மார்க் வாங்குவீங்க. 170க்கு நீங்கள் 128 மார்க்ஸ் வாங்குவீங்க. ஸோ அது வந்து நல்ல மதிப்பெண் தான். ஸோ அந்த மதிப்பெண் யார் வாங்குறீங்களோ அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம். பட் வந்து 136க்கு மேலே வாங்குறவங்க கரெக்டாக எதிர்பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கலாம். அந்த கேட்டகரி 128 மார்க் வாங்க ரொம்ப எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 140 க்வெஸ்சன்ஸ்க்கு யார் ரைட்டாக எழுதுறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 119 மதிப்பெண்கள் வரலாம், அவங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் டவுன் த லேயர் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 130 க்வெஸ்சன்ஸ் இருக்கிறவங்க வந்து 112 மதிப்பெண் தான் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் 130 க்வெஸ்சன்ஸில் அது கீழே தான் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.85. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 112 மதிப்பெண் வரும். 112 மதிப்பெண் எதுக்குன்னா 170க்கு 112 மதிப்பெண் தான் வரும். ஸோ இந்த கேட்டகரி வந்து கொஞ்சம் நம்மளால் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அப் டு லக்குன்னு கூட சொல்லலாம். இல்லை வந்து நம்ம என்ன கேட்டகரியில் வரணுமோ அந்த கேட்டகரியை பொறுத்து கூட நமக்கு கிடைக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம கட் ஆஃப் டீட்டெயில். ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென்டேட்டிவ். ஆனால் 136 மதிப்பெண்ணுக்கு யார் யாரெல்லாம், 136 மதிப்பெண்களுக்கு மேலே யார் யாரெல்லாம் வாங்குறீங்களோ நீங்களாம் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கேட்டகரி ஆல்மோஸ்ட் ஓகே கேஸ், சக்ஸஸ் கேஸ் தான். ஆனால் கீழே ரெண்டு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல். பட் நீங்கள் அதுக்கு எதுக்குமே ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன் அப்படின்னா இன்னும் ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அரியலூரில் வந்து 644, செங்கல்பட்டு வந்து 667, கோயம்புத்தூர் வந்து 1611, சென்னை வந்து 4337, திண்டுக்கல் வந்து 1561, ஈரோடு 1809, காஞ்சிபுரம் 904, கள்ளக்குறிச்சி 626, கன்னியாகுமரி 976, கரூர் 668, கிருஷ்ணகிரி 939, மயிலாடுதுறை 403, நாகப்பட்டினம் 247, நீலகிரி 261, ராம்நாடு வந்து 1218, சேலம் 3108, சிவகங்கா 755, திருப்பத்தூர் 488, திருவாரூர் 1335, தூத்துக்குடி 1902, திருநெல்வேலி 863, திருப்பூர் 1114, திருவள்ளூர் 865, திருச்சி 1921, ராணிப்பேட் 418, தஞ்சாவூர் 1626, திருவண்ணாமலை 1633, கடலூர் 1624, பெரம்பலூர் 334, வெள்ளூர் 659, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் 1091, தருமபுரி 1068, மதுரை 1668, நாமக்கல் 1368, புதுக்கோட்டை 955, தென்காசி 675, தேனி அப்ராக்சிமேட்டாக 800, விழுப்புரம் வந்து 1052. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 44693 பேர் வந்து அப்ராக்சிமேட்டாக எழுதியிருக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரியும்
பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி